ஐந்துகரத்தனை ஆணிமுகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நம் முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாப கர்ம தாரியங்களுக்கே சாடுறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நல்லது நடக்குது அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, எதிர்மறையாக நடந்துட்டுருக்கு நமக்கு நேரம் சரியில்லை. சரி, இதிலேருந்து நம்ம மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு உண்டான வழிகள் என்ன, எந்த நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள். 11/7/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆணி மாதம் 26 திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி, 7:38 வரை, பின்பு விசாகம். இன்றைய திதி தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி தசமி திதி, தசமி அன்னைக்கு நல்ல நல்ல காரியங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம், சுபமுகூர்த்த நாள். நீங்கள் ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சந்திராஷ்டமம். சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான பெருமைகள் பார்த்துட்டோம். அடுத்து வியாழக்கிழமை நாள் தட்சிணாமூர்த்தி சுவாமி குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா. குருவுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். நிறையா பேர் பார்த்துட்டோம்னா வாழும் வாழ்ந்த குரு வாழும் குரு, அதாவது வாழ்ந்த குரு பாபா, அதே மாதிரி ராகவேந்திர சுவாமி, அதே சமயத்தில் சித்தர்கள் வாழ்லாம் குருவாக எடுத்துகிட்டு இருக்கிறவா நிறைய பேர் இருப்பா. வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குரு, அந்த குருவுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம். இந்த நிறத்துக்குண்டான சிறப்புகள்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்துக்குவா புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எழுத்துப்பூர்வமாக யாருக்கும் எதுவும் தர வேண்டாம். 1-2 முறை எதனா முக்கியமான காரியம் பண்ண பொருள் அப்படின்னா அதை பற்றி தெரிந்துக்கிறது படிச்சுக்கிறது நல்லது. பரண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சி செய்த காரியங்கள் நலனை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தேருளும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியம் நடக்காது. எல்லா காரியங்களும் ஆதாயத்தோடு தான் செயல்படும். முந்தையெல்லாம் இலவசமாக பண்ணியாச்சு போதும், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய காரிய வெற்றி அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணியே ஆகணுங்கிற விடாமுயற்சி உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். இந்த பிரயாணங்கள் அதீதமாக பண்ணக்கூடிய நாள். சிறுப்பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் பண்ணுவேன். இந்த பிரயாணத்தின் மூலமான நன்மைகள் உண்டு. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெற்றவங்ககிட்டையோ மற்றவாட்டியோ கேட்டு பண்ணுவேன். சில நேரம் அவள் கரெக்டாக சொல்லும்போது சரி, தப்பாக சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து பண்ணப்படாது. அதனால் அவங்க சொல்ல விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை செயல்படணும். தெய்வத்தின்கிட்ட அந்த காரியத்தை விட்டுவிட்டு செயல்பட்டெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். ரிஷபராசி என்பவர்களுக்கு பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசினியர்களே, பணவரவுகள் கூடி வரும். இந்த தினத்தில் ரொம்ப நாள் தேடிருந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த நல்ல காலங்கள் வருமா வருமா வருமானு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல இனிமே வந்துடும். அது இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற விஷயங்களில் முயற்சி செய்த உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். மணி எக்ஸ்சேஞ்சை வச்சுட்டுருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பண வரவுகள் தேடி வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிற வாளுக்கு வேலையாட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக இந்த கட்டடம் அப்படியே நின்றுருக்கு, திருப்பி நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு நினச்சின்னு இருக்கிறவா மற்றவா இது கனவுல தான் நடக்கும், நடக்காதுன்னு சின்ன காரியங்கள்லாம் நடந்துடும், கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சின்னு இருப்பேன், அந்த காரியங்கள்லாம்
நிறைவேற்றுவர். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தைரம் பைரவர் வழிபாடு, மிதுன ராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேர்களை விவேகமாக சிந்திக்கிறது, நிறைய விஷயங்களில் சமயோஜிதமாக யோசனை, யார்ட்டையும் எதிரி கிட்ட கூட திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பேசி காரியத்தை தீர்க்கணும், சமரசம் பண்ணணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சுப்பில் ரொம்ப நாளாக இருந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். மூணாவது மனுஷா என்றைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளே நினைஞ்சாலும் அன்றைக்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருதுங்கிற பல யோசனைகள், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி நிறையா சிந்தனைகள். கல்யாண மண்டபம் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோங்க. வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, கடகராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நிறையா விஷயங்களில் நினச்ச காரியங்கள் நடக்கும், தடைகள் இருந்ததெல்லாம் போயிடும். சில நேரங்கள் தடைகள் இருக்கே இருக்கேன்னு சொல்லி அந்த இருந்த எண்ணத்திலேயே இப்போவும் செயல்பட்டுல அப்படி கிடையாது. இப்போ நேரம் நன்னா இருக்குது, செயல்பட்டல்னா வெற்றிகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோம், லாரி வச்சுருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவளுக்கு வரவுகள் கூடி வரும். நல்ல மனிதர்கள் கூட சேரும்பொழுது நல்ல விஷயங்களும், எதிர்மறையான நண்பர்கள் கூட சேரும்போது எதிர்மறையான சிந்தனைகளும் மனசில் தோணும். நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, விடணும் விடணும் விடுங்கிற முயற்சிகள் மனசில் இருக்கும், விட்டுடுது. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில நேரம் சில மனிதர்களை பார்த்து இப்படி இருக்கப்படாதுன்னு நினைப்போம், சில நேரங்கள் சில மனிதர்களை பார்த்து இப்படி இருக்கணுங்கிறவர்கள் இன்றைக்கி படித்தது வளர்ந்தது இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடியதாக இருக்கோ, அதை பற்றிய நினைவுகள்லாம் மனசில் தோணும். வாழ்க்கையில் சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணத்துக்கேற்ற செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும். அந்த செயல்பாடுகள் நிச்சயம் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்கள் தாமதமாக சில காரியத்தை பண்ணுவேல் ஆனால் வெற்றிகள் உண்டு. சில நண்பர்களை நம்பியோ சில ஆட்களை நம்பியோ நம்ம வந்து ஒரு காரியத்தை பண்ணும்போது கடைசியில் அவருடைய சுயரூபம் தெரியும் போது ஆஹா பார்த்தியா இவனோட குணம் இதுதான். இருப்பினும் என்றைக்குமே நீங்கள் தாழ்ந்து போக மாட்டேன், ஜெயிச்சு தான் அவர் நிமிர்ந்து தான் போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் வரும், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும், பணவரவுகள் தேடி வரும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்தி ஒரு தடவை யோசித்தா இப்போ பல தடவை சிந்திப்பேன். ஒரு மனிதரை பார்க்கறதுக்கு முன்னாடி இட போட்டுருவேல், கனவுகள் பலிதமாகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பிரகதீஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிராசி அன்பர்கள் லாபங்கள் கிடைக்கும், பணவரவுகள் உண்டாகும், வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். மளிகை கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், பல்பொருள் அங்காடி வச்சுருக்கோம், பிளாஸ்டிக் சம்மந்தமான குழந்தைகளுக்குண்டான டாய்ஸ் விற்றுருக்கிறவங்களுக்கு, ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, கட்டிட கலைஞர்களுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்க, நடிப்பு சார்ந்த துறைகளில் இருக்க வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்க, டான்ஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சிரமமெல்லாம் குறையும், வரவுகள் தேடி வரும், கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை யோசிப்பேன், இப்படிதான் பண்ணும் இப்படிதான் பண்ணும், பரீட்சை இருந்தால் அந்த பரீட்சைக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஆசிரியராக இருக்கிறவா தான் மட்டும் ஜெயித்தா பத்தாது, மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரணும்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களையும் ரொம்ப அழகாக பார்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம கிண்டல் கேடியெல்லாம் பேசினதெல்லாம் இப்போ கம்மியாகிடும், நகைச்சுவைக்கே இப்போ வேலை கிடையாது, நம்ம பொறுப்பாக எடுத்து பண்ணணுங்கிற ஒரு யோசனை இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம், கல்யாண விஷயங்களில் தடைகள் இருந்தவாளுக்கு தடைகள்லாம் தீர்ந்துரும், பெருமைகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வருதுப்பா, என்னப்பா இப்படி அப்படிங்கிற யோசனை. முந்தியெல்லாம் எல்லாத்தையும் நம்புவேன், இப்போ யார் சொல்கிறதே நம்பது கிடையாது, இப்போ பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டு போயிடுவா, பிரச்சனை நம்ம பேசும்போது மட்டும் அது பிரச்சனையாகுதுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு. சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும், அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்து வெற்றி பெறுவேன். அதே மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், சுமூகமான விஷயங்கள்லாம் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் பயந்துன்னு இருந்த விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, மகரராஜ் என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கும்பராசி நேர்களே, ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்கா, பத்து பேர்த்த கூப்பிட்ருக்கா, நம்மளை கூப்பிடலையேன்னு சொல்லும்பொழுது வருத்தங்கள் இருக்கும். இன்னும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறையா இடம் இருக்கோ, நம்ம நிறையா வரணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். அதற்குண்டான எப்போவுமே ஒரு சின்ன மன கஷ்டம் ஏற்படும் போது அதிலிருந்து இருக்கக்கூடிய உத்வேகம் அப்படிங்கிறது இன்னும் 10 மடங்கு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி உத்வேகத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களில் மனசை செலுத்துவேல் அமோகமான பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பணம் தரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவா வருத்தப்பட்டவா வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் மாறி வருகும், மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டுருக்கவளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மீனராசினியர்கள் நிம்மதியாக பல யோசனைகள், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, தீர்க்கமாக சிந்தித்து தான் பல காரியங்களை பண்ணுவேன். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவகா முக்கியமான விஷயங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நினச்ச காரியங்கள் கைகூடும். லெக்சராக இருந்துருக்கோ, ஹெச்ஓடியாக இருந்துருக்கோ, காலேஜுக்கு இன்சார்ஜாக இருந்துருக்கோ, வார்டனாக இருந்துருக்கிறவங்க சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டவன் இனிமேல் பிரச்சனை வரப்படாதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ்லாம் மனசில் தோணும். நகை கடை வச்சுருக்கிறவளுக்கு சில பண வரவுகள்லாம் வர வேண்டியது அப்படியே நின்றுருக்கு, லாஸ் ஆகிட்டே இருக்குது. பிஸ்னஸ் இன்னும் முயர்த்துறது எப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணிட்டுருக்குவாளுக்கு நிச்சயம் வெற்றிகள் உண்டு. டைமண்ட் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இங்கேருந்து நான் வந்து மும்பை போயிடலான்ட்ருக்கேன், பெங்களூரில் மாறிடலான்ட்ருக்கேன், என்னோடய வேலை அங்கே கிடைக்குமா, அங்கே நல்ல வேலையில் இருந்தப்போ வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது கான்சன்ட்ரேஷன். நம்ம வாழ்க்கையில் வந்து கான்சன்ட்ரேஷனுக்காக எத்தனையோ விஷயங்கள் நம்ம பயிற்சியெல்லாம் எடுக்கிறது உண்டு. கான்சன்ட்ரேஷனுங்கிறது எந்த விஷயத்தை சொல்லுவாள், படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேஷன் கிடையாதுங்க. இந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான விதிகள் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நிறையா கிளாஸஸே இருக்குது, நிறையா யோகா போனோம், தியானம் போனோம் நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதை முயற்சி பண்ணுறவாலும் உண்டு, அதுக்கப்புறம் பெரிய மாற்றங்களும் அடைஞ்சவாலும் உண்டு. இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும், அதாவது வயசானவா வரைக்கும், ஐயோ மறந்து விட்டனே அந்த நினைவே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா பல்வேறு சிந்தனை, அதாவது மைண்டுங்கிறது பண்டில் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பல்வேறு சிந்தனைகள் இருக்கும்போது இந்த சிந்தனைகள் மறந்து போயிடுறது. அதனால தான் கல்யாணத்தில் வேறு எந்த தடங்களும் வரப்படாது, கங்கணம் கட்டுறது வழக்கங்களாக எடுத்துகிட்டு இருப்பாள். அதுமாதிரி பூஜையில் பார்த்துட்டிங்கன்னா தர்பய போடுவா பவித்திரமாக போடுறது உண்டு. அதே மாதிரி காலை பூஜை ஆரம்பிக்கும் போது சுக்லாம் பிரதமர்னு தலையில் நம்மளோட கொட்டுறது உண்டு. கவனங்கள் ஒரே நிலைக்கு வர்றதுக்குண்டான சில வழிமுறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வழிமுறைகள் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பூஜை புனஸ்காரங்களில் எல்லோரும் சொல்கிறது உண்டு, பூஜை புனஸ்காரங்கள் வேறு, தியானம் யோக முறைகள் வேறு, ரெண்டும் ஒன்று தான். இறைவனை அடையிறதுக்குண்டான பல்வேறு வழிகளில் இதுவும் உண்டு. அதாவது ஒரு புள்ளி, இந்த ஒரு புள்ளியில் மனசை கொண்டு செலுத்தினேல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடும். நினைத்த காரியத்தை அடையிறதுக்கு இதோட சுலபமான வழி வேறு எதுவுமே கிடையாது. காலையில் சரியாக பார்த்துட்டேன்னா ஒரு 4-5 மணிக்கு எந்திரிச்சுக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு நேராக முடிஞ்சால் சுவாமியோட ரூம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இருந்த இடத்துல உட்கார்ந்து உங்களால் எந்த ஆசனம் சுகாசனமாக எந்த ஆசனம் முடிஞ்சால் அந்த ஆசனத்தை அமர்த்து கொண்டு கைகள் இரண்டையும் சின்முத்திரையில் வச்சுண்டு முதல்ல விநாயக பெருமான மனசில் நினச்சிக்கோங்க. கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு பல்வேறு சிந்தனைகள் வரும், முதல்ல அந்த சிந்தனைகள்லாம் ஓட்டுட்டு அந்த சிந்தனையை கவனிக்க ஆரம்பிங்க. அந்த சிந்தனைக்குள்ளே இல்லாமல் கவனிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நேரத்தில்
நம்மளுடைய மூச்சு காட்டுறதுல கவனம் செலுத்தணும். இது வந்து பிராணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராணத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தி மனசு கொஞ்ச நேரத்தில் ஒரு புள்ளியில் வரும், ஒரு நிலையில் வரும். எண்ணங்கள் ஒரு சைடில் போயின்னு இருக்கும், ஆனால் மனசு ஒரு நிலையில் வரும். அப்போ நம்மளால் புரிய முடியுது நம்ம பாடி யார் மனசு என்னங்கிறது தனியாக நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்படி தெரியும் பொழுது உங்கள் எண்ணங்களை ரொம்ப அழகாக அந்த இடத்துல ஒரு இமேஜாவோ அல்லது வீடியோவாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா அந்த தொழிலுக்குண்டான சிந்தனைகளை அப்படியே ஓட விடணும். நான் இந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த சிந்தனையை ஓட விடணும். இப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது பேர் தபம்னு பேர். இந்த தபஸ் பண்ணுறவாளுக்கு நினச்ச காரியம் நன்மையாக அடையும். இதை கரெக்டாக பார்த்துட்டேன்னா ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். விடாது 48 நாள் டெய்லி காலையில் இதை பண்ணி பார்த்தா ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும். அந்த காரியங்கள் தற்செயலாகவே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் சத்தியலோகத்துக்கு போய் அந்த காரியம் நடந்துடும். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன், அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது. மனதை ஒரு புள்ளியில் வைத்து காரியத்தை சாதிப்பது எப்படி, இந்த மன விஷயங்களில் இவ்வளோ பலன்கள் உண்டு. ஆக மனதை ஒருநிலைப்படுத்தினா நிச்சயம் நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் எப்போ நம்ம பூஜை புனஸ்காரங்களை பற்றி சொல்லுவோம், இன்றைக்கி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக். இந்த டெக்னிக் நம்ம பயன்படுத்தினோம்னா நிச்சயம் வெற்றி பெறும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிமலர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.